ஒரு முறை கேட்டுட்டேன், எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதனால் அல்லது அவராக நீங்கிக் கொண்டதனால் அவர் பிரிந்ததனால் அல்லது பிரிக்கப்பட்டதனால் நீங்கள் எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா சொன்னார். ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இப்போ ஒரு அந்நிய சக்தி வடக்கே இருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து நாற்காலியை பிடிக்க வேண்டுமென்றால் திமுகவை மட்டும் தாண்டி வர முடியாது, அண்ணா திமுகவையும் சேர்த்து தாண்டி வர வேண்டும். எங்களுக்கு அண்ணா திமுக ஒரு தடுப்பணை, திமுக மேட்டூர் பேரணை. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது சக்தி என்று ஒன்று வருவதற்கு முன்னால் திராவிட இயக்கங்களை ஒரு தலைவர் ஒன்று சேர்க்க மாட்டானா என்றுதான் நான் நினைக்கிறேன். மண்ணை சொல்லியிருக்கார் கலைஞர்கிட்ட, தெரியுமா கலைஞர், நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தனா, நீ மட்டும்தானா, எல்லாரும் முத்தத்தில் பிறந்தவன் தான். என்னையா லேட்டு முடி வெட்டிட்டு வந்தேன்ன, எவ்வளோயா கொடுத்த முடி வெட்ட? அண்ணே 2000 ரூபா கொடுத்தண்ணே. 2000ஆ? பெரிய ஆள் தான் யாரு. பொன்முடி நீ எவ்வளோ கொடுக்குற? அண்ணா 1500. எல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க. நான் எவ்வளோ தெரியுமா சொல்லுங்க ஐயா. 800 தான் கொடுக்குறேன். நான் சொன்னேன், அவங்கவங்க முடிக்கு தகுந்த மாதிரி தானேயா கட்டணும். தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததனால், திராவிட மொழிகளும் செம்மொழி நாற்காலியில் செம்மாந்து அமர்ந்ததனால், அப்படியானால் சமஸ்கிருதத்தை விட்டுவிடக் கூடாதே என்று தமிழ் செம்மொழி ஆன பிறகு கடைசியில் வந்து உட்கார்ந்து கொண்டது சமஸ்கிருதம். கலைஞரின் புலமை கடலை விட விரிந்தது, அவரது புகழ் இமயமலையினும் உயர்ந்தது, அவரது வெலாசிட்டி காற்றை விட அதிகமானது. அவரை நான் முழுக்க அடைத்து விட முடியாது. கலைஞர் என்ற இந்த பெரும் ஒரு வரம் கிடைப்பதற்கு தமிழ் தவம் செய்திருக்கிறது, பெரியார் தவம் செய்திருக்கிறார், அண்ணா தவம் செய்திருக்கிறார். இவர்களின் மொத்த தவத்தின் விளைவாக நான் கலைஞரை பார்க்கிறேன். நான் வந்து முதல்ல என்னுடைய குளியல் அறையில் தொலைபேசியை சேர்த்து வைத்ததே கலைஞரோடு பேசுவதற்காகத்தான். என்னுடைய பாத்ரூமில் நான் பல நேரங்களில் துண்டை கட்டிக்கிட்டு அவரோட பேசியிருக்கேன். அவரோடு பேசி முடிக்கிற போது உடலில் ஒட்டி இருக்கிற சோப்பு என் உடம்பில் தோலாகிவிடும். தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் சற்று முயன்றால் சன் பிக்சர்ஸுக்கு ஒரு படம் இயக்கலாம். அதில் சூப்பர் ஸ்டாரிடம் நீங்கள் கால் ஷீட் கேளுங்கள், இல்லை என்றால் நீங்களே நடிக்கலாம். இந்த சபையில் கூடி இன்னும் இந்த உரையை கேட்பதற்கு ஆர்வத்தையும் கண்களில் ஒரு பரவசத்தையும் தேக்கி வைத்திருக்கிற உங்களை பார்த்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலைந்தும் கலையாமல் இருக்கிற சபை 8 மணிக்கே வந்துவிடும். ஆனால் நீங்கள் கலையவில்லை. நீங்கள் ஏன் கலையவில்லை என்று தெரியுமா? கலைஞரை பற்றி பேசுகிற போது கலைவானா தமிழன். நீங்கள் தயாநிதி மாறனுக்காக, தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்காக, வைரமுத்துவுக்காக நீங்கள் திரண்டிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். நாங்களெல்லாம் வெறும் கருவிகள், கர்த்தா. கலைஞர் என்ற கர்த்தாவுக்காக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். உங்களை நான் வணங்குகிறேன். தயாநிதி மாறன் அவர்களின் பேச்சிலிருந்தே நான் என் உரையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் சொன்னார், மிக அழகாக சொன்னார், தமிழுக்கு செம்மொழி வேண்டும் என்று கலைஞர் போராடி கொண்டிருந்த பொழுது தங்களுக்கே உரிய பாணியில் ஒன்றிய அமைச்சரவை கூடி, ஆனால் தமிழுக்கு மட்டும் கொடுத்தால் இது மற்ற மொழிகளெல்லாம் கோபித்து கொள்ளுமே, தமிழுக்கு இணையான மொழிகள் இல்லை என்ற போதிலும் கூட தமிழுக்கு பிறந்த மொழிகள்
சிரம் கொள்ள கூடுமே, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா, எங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு இல்லையா என்று கேட்குமே என்று ஒரு கேள்வியை எழுப்ப, அவர் மறுநிமிடம் தொலைபேசியில் கலைஞரை அழைத்து, இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது தாத்தா, என்ன செய்யலாம் என்று கேட்க, நீ மற்ற மொழிகளுக்கும் கொடுக்க சொல், ஏனென்றால் அவையெல்லாம் நம் சகோதர மொழிகள். நீங்கள் சொன்னீர்கள், அதற்கு மேல் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்வதற்குத்தான் உங்கள் பேச்சிலிருந்து நான் தொடங்குகிறேன். தமிழுக்கு செம்மொழி என்று சொன்னவுடன் யார் யாருக்கு சிறப்பு கிடைக்கிறது? தெலுங்கு மொழிக்கு கிடைக்கிறது. அதுவும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய செம்மொழி தான். மலையாளத்துக்கு கிடைக்கிறது, கன்னடத்திற்கு கிடைக்கிறது. கன்னடமும் கழிதெலுங்கும் கவிமலையாளம் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்தொழிந்து சதையானின் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று எழுதினார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. இப்படித்தான் அவர் பட்டியலிட்டார். சரிதானே? தெலுங்குக்கு கிடைத்தது நமக்கு தெரியும், மலையாளத்திற்கு கிடைத்தது தமிழால் என்று தெரியும், கன்னடத்திற்கு கிட்டியது தமிழ் செம்மொழியாக தகுதி பெற்றதால் என்பதற்கு தெரியும். ஒரு முக்கியமான செய்தியை, வரலாற்று செய்தியை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். அது வரைக்கும் செம்மொழி என்ற அரசின் அங்கீகாரம் பெற்ற தகுதி சமஸ்கிருதத்துக்கு இல்லை. தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததனால், திராவிட மொழிகளும் செம்மொழி நாற்காலியில் செம்மாந்து அமர்ந்ததனால், அப்படியானால் சமஸ்கிருதத்தை விட்டுவிடக் கூடாதே என்று தமிழ் செம்மொழி ஆன பிறகு கடைசியில் வந்து உட்கார்ந்து கொண்டது சமஸ்கிருதம். இதை மறந்துவிடக்கூடாது. ஊடகத் தோழர்கள் வந்திருந்தால் இதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தால் இதை பதிவு செய்ய வேண்டும். தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு இப்போது நிகழ்ந்து கொண்டிருந்தால் இதை கண்ணுற்று கொண்டிருக்கிற உலகத் தமிழர்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். தமிழ் எவ்வளவு ஞானமுள்ள மொழி, எவ்வளவு கொடை உள்ளம் கொண்ட மொழி, எவ்வளவு பெருந்தன்மை உள்ள மொழி என்பதை நீங்கள் இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும். செம்மொழி தகுதியை சமஸ்கிருதத்துக்கு பெற்று தந்ததே செம்மொழியான தமிழ்தான் என்பதை இந்த உலகுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். நண்பர்களே, பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்து இங்கு முன்மொழியப்பட்டது. நான் இந்த சபையை ஆராதிக்கிறேன். இங்கு ஒரு எண்ணி ஒரு 350-370 பேர் இந்த அவையில் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களின் ஆற்றலையும் ஆர்வத்தையும் நான் அறிவேன். ஆனால் நான் இந்த 370 தமிழர்கள் வாயிலாக ஒரு 3 கோடி பேரை அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் அறிவேன். ஆனாலும் கூட எவ்வளவு நேரம் உங்களோடு உரையாற்றுவது என்பதை நான் சற்றே சிந்தித்து பார்க்கிறேன். வேலு அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு 30 நிமிடம் கொடுப்பதாக நான் கருதி கொண்டேன். அதாவது அது அவை மீறலாகிவிடும், சபை அறியாதது ஆகிவிடும். ஒரு மனிதன் எவ்வளவு நீளமாக பேசுகிறார் என்பதை விட எவ்வளவு ஆழமாக பேசுகிறார் என்பது முக்கியம். ஒரு மனிதன் கைதட்டலின் 2 அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவன் நல்ல பேச்சாளராக இருக்க முடியாது. இப்போது நீங்கள் செய்கிற கைதட்டல் கொஞ்சம் பேசு வைரமுத்து என்பதற்கான அனுமதி. இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் கழித்தால் உங்களின் கைதட்டலின் பொருளை நான் புரியாமல் போனால் நான் கலைஞரின் மாணவர் இல்லை, நான் தமிழ் படித்தவர் இல்லை. அதனால் எண்ணி சில நிமிடங்கள் உங்களோடு உரையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கலைஞரை 30 மணித்துளிக்குள் முடித்துவிட முடியுமா? வங்காள விரிகுடாவை ஒரு குடத்துக்குள் அடைத்துவிட முடியுமா? காற்றை ஒரு புட்டிக்குள் சிறை செய்துவிட முடியுமா? இமயமலையை ஒரு கைக்குட்டைக்குள் திருடி களவாடி வைக்க முடியுமா? கலைஞரை 30 நிமிடத்துக்குள் வரைந்து காட்ட முடியுமா? முடியாது தோழர்களே, முடியாது. கலைஞரின் புலமை கடலை விட விரிந்தது. அவரது புகழ்
இமயமலையினும் உயர்ந்தது. அவரது வெலாசிட்டி காற்றை விட அதிகமானது. அவரை நான் முழுக்க அடைத்து விட முடியாது. ஓ, கம்பன் சொன்னான், நான் ராமாயணத்தை எழுதப் போகிறேன், இந்த ராமனின் கதையை எழுதுவது என்பது அவ்வளவு எளிதா? அது பெரிய கடல். சொல்லப்போனால் ராமன் கதை என்பது ஒரு பார்க்கடல். அந்த பார்க்கடலின் ஓரத்தில் கரையில் நான் இருக்கிறேன். யார் மாதிரி? பார்க்கடல் என் முன்னே விரிந்து கிடக்கிறது. காலடியில் அலை அடிக்கிறது, வெண்ணலை அடிக்கிறது. ஆனால் நான் கம்பனாக இல்லை, ஒரு பூனையாக நின்று கொண்டிருக்கிறேன். என் முன்னால் விரிந்து கிடக்கிற பார்க்கடல்தான் ராமனின் கதை. நான் அதை சொல்ல முடியுமா? முழுக்க எப்படி சொல்ல முடியும்? இந்த பார்க்கடலை கம்பனாகிய பூனை நக்கி குடித்து விட முடியும் என்றால் நான் ராமன் கதையை சொல்ல முடியும். இந்த பூனை எப்படி பார்க்கடலை முழுங்குவது? இந்த பூனை எப்படி பார்க்கடலை குடிப்பது? இந்த பார்க்கடலை பூனை எப்படி குடிக்க முடியாதோ, ராமன் கதையை நான் அப்படி முடிக்க முடியாது. ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. இது கம்பனின் அவையடக்கம், தொடக்கம். அப்படித்தான் கலைஞர் என்ற பார்க்கடலை வைரமுத்துவும் குடித்து விட முடியாது. ஆனாலும் கூட தொட்டு காட்டுகிறேன். நீங்கள் ஓவியம் கேட்கிறீர்கள், நான் சில வண்ணங்களை மட்டும் திரித்து விட்டு போகிறேன். நீங்கள் நட்சத்திரங்கள் கேட்கிறீர்கள், நான் சில முத்துக்களை மட்டும் சிதறிவிட்டு போகிறேன். நீங்கள் இந்த உலகத்தையே எங்கள் காலடியில் ஒப்படைக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள், நான் ஒரு சின்ன மிகச்சிறிய மணல் துகளை உங்கள் கைகளில் ஒட்டிவிட்டு போகிறேன். அப்படித்தான் கலைஞரை பேசப்போகிறேன். கலைஞர் ஒரு தமிழகத்தினுடைய நூற்றாண்டுகள் செய்த தவம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு தலைவன் உண்டாவது அவ்வளவு எளிமையல்ல. ஒரு கவிஞன் உண்டாவதைப் போல, கவிஞர் என்றால் சராசரி என்சிது விருத்தமும் அறுசிது விருத்தமும் ஹைக்குவும் இந்த களிநெடுநெடி விருத்தமும் வெண்பாவும் தாழிசையும் எழுதி போகிற சராசரி கவிஞர் அல்ல. ஒரு மகா கவியின் பிறப்பது என்பது யுகத்தின் தவம். நேரு எழுதியிருக்கிறாரு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்தியாவை கண்டறிதல் என்ற நூல் எழுதியிருக்கிறாரு. காளிதாசன் என்ற கவிஞர் எப்படி பிறந்தான் தெரியுமா? அது ஒரு யுக சம்பவம்ங்கிறாரு. மொழி முதிர்ந்திருக்கும் காலமும் ஒரு கவி உருவாகிற காலமும் கவியின் தேவை உருவாகிற காலமும் பல யுகங்கள் உருண்டு உருண்டு எப்போதாவது ஒரு யுகத்தின் நுனியில் சந்திக்கிற விஷயம். அப்படித்தான் காளிதாசன் உண்டானான், கம்பன் உண்டானான் என்று நாம் கருதி கொள்ளலாம். கலைஞர் உண்டாவதும் அப்படித்தான். கலைஞர் என்ற இந்த பெரும் ஒரு வரம் கிடைப்பதற்கு தமிழ் தவம் செய்திருக்கிறது, பெரியார் தவம் செய்திருக்கிறார், அண்ணா தவம் செய்திருக்கிறார். இவர்களின் மொத்த தவத்தின் விளைவாக நான் கலைஞரை பார்க்கிறேன். கலைஞர் என்பவர் எவ்வளவு பெரிய ஆற்றல்! நண்பர்களே, ஒன்று சொல்கிறேன், கலைஞர் மட்டும் தன் திறமையை விற்றிருந்தால், அவர் ஒரு தொழில் முறை எழுத்தாளராக இருந்திருந்தால், தொழில் முறை தயாரிப்பாளராக இருந்திருந்தால், எனக்கு எழுத்து போதும், திரைத்துறை போதும், என் கலை போதும் என்று மட்டும் இருந்திருந்தால், எழுதியே இந்தியாவில் கோடீஸ்வரரான ஒரே எழுத்தாளன் என்று ஆகியிருப்பார். கலைஞர் மீது எனக்கென்ன மதிப்பு? நான் ஒருவரை மதிக்க வேண்டும் என்றால் சாதாரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் நூலகத்தில் நான் ஒரு புத்தகத்தை சென்று அந்த வரிசையில் அடுக்கி வைப்பது என்ன சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? நான் ஒரு பொருளை என் உதட்டிலிருந்து வயிற்றுக்குள் அனுப்புவது சாதாரணமான செயல் என்று நினைக்கிறீர்களா? அப்படிலாம் மதிக்க மாட்டேன், அப்படிலாம் சாப்பிட மாட்டேன், அப்படியெல்லாம் புத்தகத்தை கொண்டு போய் அடுக்கி வச்சிட மாட்டேன். அடுக்கி வைத்தால் அந்த நூலகம் பாழாகிவிடும், குப்பைகளின் கூடம் என்றாகிவிடும்.
ஒரு நூலை கொண்டு போய் என் நூலகத்தில் நான் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவ்வளவு செழுமை வேண்டும், அவ்வளவு ஞானம் வேண்டும். ஒரு முறை அல்ல, பல முறை படித்தாலும் முதல் முறை பயில்கிற ஞானத்தையும் தூண்டுதலையும் அந்த வெப்பத்தையும் அது எனக்குள் ஏற்படுத்த வேண்டும். இட் மே பி எ ரெஃபரன்ஸ் புக், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒருவரை மதிப்பது அவ்வளவு, எல்லாரையும் நேசிப்பதற்கு ஒரு ஞானமும் வேண்டியதில்லை. நான் எல்லோரையும் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லா மனிதர்களும் என்னை விட ஒரு வகையில் உயர்ந்தவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். என்னை விட ஒரு ஓட்டுநர் சிறந்தவர், என்னை விட ஒரு பூக்காரி சிறந்தவள், என்னை விட ஒரு தொழிலாளி சிறந்தவன், என்னை விட தெருக்கூட்டுகிற தூய்மை பணியாளர்கள் என்னை விட பெரும் உயர்ந்தவர்கள். என்னால் அது செய்ய இயலாது, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நான் செய்ய முடியாத ஒன்றை செய்வதனால் அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், நான் நேசிக்கிறேன். மதிப்பது என்பது வேறு. நான் ஏன் அவரை மதிக்கிறேன் என்றால் தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையையும், தன் அறிவு, தன் பேச்சு, தன் உடல், தன்னுடைய கலை, தனது மொழி, தனது கற்பனை திறம், படைப்பாற்றல், எல்லாவற்றையும் இந்த தமிழனை மேம்படுத்த வேண்டும், தமிழ் நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தன் ஒட்டுமொத்த திறமையையும் தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்த பெருமகன் என்பதனால் நான் மதிக்கிறேன். அந்த மதிப்பு சாதாரணமல்ல, எல்லோரையும் வளர்த்து விடுவார். தயாநிதி இங்கே அழகாக சொன்னார், பாராட்டுவார். வைரமுத்தையை அவர் பாராட்டுகிறார், சொன்னார், அதிகாலை எப்போது விடியும் என்று காத்திருக்கிறேன், இன்னும் வைகரை வரவில்லையே, என் கிளைகளில் பறவைகள் கூவவில்லையே, என் புல்வெளியின் பனித்துளிகள் இன்னும் உடையவில்லையே, இன்னும் கிழக்கு வானத்தில் கீற்று விழவில்லையே, எப்போது விடியும்? விடிய வைப்பதற்கு முயற்சி உண்டா? இல்லை, அது தானாக விடிந்தால்தான் உண்டு. மொட்டு மலர்வது போல இந்த சூரியன் உதிக்கட்டும், பனித்துளிகள் மெல்ல மெல்ல மறையட்டும். இதோ 6:55 எல்லா பத்திரிகைகளையும் படித்து முடித்து விட்டோமா? நான் கலைஞருக்காகத்தான் தினந்தோறும் காலையிலேயே பத்திரிகை படிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு முதல்ல முரசொலி படித்திருக்க வேண்டும், ஹிந்து படித்திருக்க வேண்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்திருக்க வேண்டும், தினமணி, தினமலர், தினகரன் எல்லாவற்றையும் நான் படித்திருக்க வேண்டும். படித்திருந்தால் மட்டும்தான் அவரோடு உரையாட முடியும். ஒன்று தெரியுமா தோழர்களே, கலைஞரோடு ஒருவன் ஒரு 15 பேசுவது என்ன அவ்வளவு சுலபமா? இதுதான் ரொம்ப முக்கியம். கலைஞரோடு ஏன் 35 என்னோடு உரையாட முடியுது தெரியுமா? அவருக்காக 35 வைரமுத்து தன்னை தயாரித்து 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 கலைஞருக்கு ஒரு சீடனாகிவிட்டேன். அதான் உண்மை. அவ்வளவு அழகா அவரோடு பேசுவதற்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். நான் வந்து முதல்ல என்னுடைய குளியல் அறையில் தொலைபேசியை சேர்த்து வைத்ததே கலைஞரோடு பேசுவதற்காகத்தான். என்னுடைய பாத்ரூமில் நான் பல நேரங்களில் துண்டை கட்டிக்கிட்டு அவரோட பேசியிருக்கேன். பாத்ரூமில் அவர் ஃபோன் வந்துடும், துண்டை கட்டிக்கிட்டு அதை சோப்பை தொடச்சிக்கிட்டு அவரோடு பேசி முடித்து, அவரோடு பேசி முடிக்கிற போது உடலில் ஒட்டி இருக்கிற சோப்பு என் உடம்பில் தோலாகிவிடும். அந்த சோப்பை கழுவுவதற்கு சீயக்காய் போடணும். அப்படி இருக்கும் அவரோடு பேசுவது. நேரம் போகிறதே தெரியாது. இலக்கியம் பேசலாம், சமூகம் பேசலாம், வாழ்வியல் பேசலாம், குடும்பம் பேசலாம், எதிரிகள் பேசலாம். அவர்கிட்ட ஏன் இவ்வளோ நாள் பேசுகிறேன்னா, தயாநிதி அவர்களை இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த உண்மையை. அவர், நீ எதையும் என்னோடு பேசலாம் என்ற சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். ஒரு எம்எல்ஏ போய் பேச முடியுமா அவர்கிட்ட? ஒரு அமைச்சர் போய் பேச முடியுமா? பிள்ளைகள் பேச முடியுமா? பிள்ளைகள் மீது பேரன்பு வைத்திருந்தார். பிள்ளைகள் அவர் மீது அச்சத்தோடு பழகிறார்கள், மரியாதையோடு பழகிறார்கள். ஒரு நாள் நானும் அவரும் மேலே பேசி கொண்டிருக்கிறோம், தளபதி கீழே வந்து காத்திருந்திருக்கிறார், எனக்கே தெரியாது. ஒரு 30 நாம் பேசிகிட்டு இருக்கோம் கோபாலபுரத்தில். மேலே கீழே ஐயா வந்து பஸ்ஸர் கொடுக்குறார், கீழே சண்முகநாதனுக்கு
சண்முகநாதன் யாராவது கீழே இருக்காங்களா? ஐயா, தளபதி வந்து ஒரு அரை மணி நேரமாக உட்கார்ந்துருக்காருயா. ஓ, உடனே இருக்கார்ல? இல்லை, போகிறேங்கிறாரு. இல்லை, போகிறேங்கிறாரு. கலைஞர் சொன்ன வார்த்தை மேலே வந்து முகத்தையாவது காட்டிட்டு போக சொல்லியா, இது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த தளபதி மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு பாசம் இருந்திருக்கு பாருங்கள், ஒரு மதிப்பு. மேலே வந்து ஏ முகத்தையாவது காட்டிட்டு போக சொல்லியா, அவர் நாகரிகம். அப்பாவும் வைரமுத்துவும் இலக்கியம் பேசுகிறார்கள், இதுதான் அவர் இழைப்பாருகிற நேரம், நாம் அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது என்று தளபதி நாகரிகம் கருதி அந்த நாகரிகத்தை சொல்லவா, முகத்தையாவது காட்டிவிட்டு போக சொல்லப்பா என்ற பாசத்தை சொல்லுவதா? நாகரிகத்துக்கும் பாசத்துக்குமான அந்த மெல்லிய ஊராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்துட்டு தான் போனார், மேலே வந்து சொல்லிட்டு தான் போனார். இதான் நடந்தது. அவ்வளவு பாசம், அவர் பாராட்டும் எதையும் பேசலாம். ஒரு முறை கேட்டுட்டேன், எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதனால் அல்லது அவராக நீங்கிக் கொண்டதனால் அவர் பிரிந்ததனால் அல்லது பிரிக்கப்பட்டதனால் நீங்கள் எப்போதாவது வருந்தி இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை காட்டி நான் அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன். உடனே பதில் சொல்லலை, அப்படியே கொஞ்சம் பக்கவாட்டில் பார்க்கிறார், கண்ணாடியை உயர்த்தி விடுகிறார், துண்டை சரி செய்து கொள்கிறார், காஃபி ஆறிப்போயிருக்கிறதா என்று தொட்டு பார்க்கிறார், என் முகத்தையே பார்க்கிறார். பேசாமல் இருக்கேன். அறிவாளிகள் பேசுவதற்கு யோசிப்பார்கள். நான் ஸ்டீஃபன் டிம்ஸ்னு சொன்னாங்களே இந்த அம்மா, அந்த ஸ்டீஃபன் டிம்ஸ்ங்கிற ஒரு அமெரிக்கா இங்கிலாந்தின் கல்வி அமைச்சர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பை எனி சான்ஸ் ஹவ் யூ விசிட்டட் இந்தியான்னு கேட்டேன். இது என்ன சாதாரணமான கேள்வி, நீங்கள் எப்போது இந்தியா வந்திருக்கீங்களா? அவர் பதிலே சொல்ல, எஸ் ஆர் நோ, இப்படிதான் பதில். கவனித்து பாருங்க, தமிழர்கள் உரையாடலின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பை எனி சான்ஸ் ஹவ் யூ விசிட்டட் இந்தியா சார், யோசிக்கிறார். மூணு நிமிஷம் கழித்து சொன்னார், சேட்லி நோ, வந்ததில்லை. இதுதான் பதில். அதுக்கு ஒரு அஜெக்டிவ் வேண்டியிருக்கு அவருக்கு, கூட ஒரு துணை மொழி, வருத்தத்தோடு சொல்கிறேன் வந்ததில்லை. நான் பெருமையாக நினைக்கலை, எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட இந்தியாவுக்கு நான் வரலை, இந்தியாவை நான் மதிக்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் வரவில்லை. இந்த ஒரு வார்த்தைக்கு 2.5 நிமிடம் வந்து அவர் அப்படியே காற்றில் அந்த வார்த்தையை தேடிக்கொண்டிருந்திருக்கிறார் அந்த அமைச்சர். நாமெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதும் சிக்கலில் மாட்டிக்கொள்வதும் அவை அறியாமல் பேசுவதும் சொற்கள் மலிவுதானே என்று நாம் அதை ரொம்ப எளிமையாக பயன்படுத்துவதும் சொற்கள் நமக்கு அடிமை என்று நினைத்து கொள்வதும் மொழி நம்முடைய வேலைக்காரன் என்று நினைத்து கொள்வதும் எவ்வளவு பெரிய பிழை. கலைஞர் அப்படியே, அவருக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், எல்லா மொழியும் தெரியும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதில்லை. 2 நிமிஷம் கழித்து சொன்னார், ஒரு வகையில் நல்லதா போச்சு. உங்களைப் போலவே நானும் திகைத்து போனேன். இந்த சபையின் மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அந்த மௌனத்தில் நான் கேட்ட ஒலிகளெல்லாம் என்ன மிச்சம் சொல்லியிருப்பார் என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கு. அபாரம். ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன் நாங்கள் ஏன் ஐயா சொன்னார், எம்ஜிஆர் மட்டும் திராவிட இயக்கத்தை உடைத்து கொண்டு போய் இன்னொரு இயக்கம் தொடங்கியராவிட்டால் அந்த இடத்தில் அந்நியர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள்.
இன்னும் கொஞ்சம் ஓங்கி கைதட்டுக்கு கரையருக்கு கேட்கட்டும். என்ன ஒரு தெளிவான ஒரு தேசிய சிந்தனையாளன். இப்ப பாருங்க, நான் அரசியல் பேசல, ஆனால் இது தொடர்பாக நான் இப்ப பேசித்தான் ஆகணும். இப்போ ஒரு அந்நிய சக்தி வடக்கே இருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து நாற்காலியை பிடிக்க வேண்டுமென்றால் திமுகவை மட்டும் தாண்டி வர முடியாது, அண்ணா திமுகவையும் சேர்த்து தாண்டி வர வேண்டும். எங்களுக்கு அண்ணா திமுக ஒரு தடுப்பணை, திமுக மேட்டூர் பேரணை. இந்த தடுப்பணை பேரணையை தாண்டித்தான் நீ உள்ள போட்டு விட முடியும். எவ்வளவு தீர்க்க தரிசனம்! வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. அப்படி